அனைவருக்கும் வணக்கம் இனியவு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை நம்ம பார்த்துட்டே போகிறோம் அந்த வகையில் நம்மளுடைய பதினான்கு வருட ஆராய்ச்சியினோட முடிவாக பிசிஓஎஸ்ல ஏற்படக்கூடிய ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிசிஓஎஸ் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் கருந்திட்டுகள் அதிகமாக ஃபார்ம் ஆகுறது அதை வந்து அக்கேந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் ரொம்ப வலியுள்ள சீல் கொப்பளங்கள் அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம ஆக்னீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஸ்கின் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிச்சா ஸ்கின்ல அங்கங்கே இருக்கும் இதை வந்து ஸ்கின் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த டேண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட்ஸ் தலையில் அதிகமான டேண்ட்ரஃப் கம்ப்ளைண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த ஃபேஸில் வரக்கூடிய முடி வளர்ச்சி ஹிர்சிட்டிசம் இதை நம்ம பார்க்குறோம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு பிஜிஓஎஸ் ஆராய்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெண்கொஷ்டம்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை நோய் விட்டிலிகோ அப்படிங்கிற நோய் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சோ இது எல்லாமே வந்து பிஜிஓஎஸ்னு சொல்லக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஸ்கின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாமோ அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதுல முக்கியமா இந்த அகன்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் இந்த அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை மடிப்புகளில் இருக்கலாம் பிரெஸ்டோட அண்டர் சைட்ஸ் இருக்கலாம் தொடையோடைய இன்னர் பக்கங்கள் இருக்கலாம் கழுத்தை நம்ம செயின் போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கிங்ஸாக இருக்கலாம் இது வந்து நம்ம தோல் மேலே ஒரு ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் கருப் சிவப்பா சொர சொரன் இருந்தா எப்படி இருக்கும் வெல்வெட்டி அப்பியரன்ஸ் ஆஃப் தி ஸ்கின் சொல்றோம் சித்த மருத்துவத்துல இத கருங்குட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து ஜுவனைல் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூடோ அகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் இந்த சூடோ அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸுங்கிறது பொய் சூடோனாலேவே பொய்மையான அப்படின்னு அர்த்தம் ஸோ பொய்மையான அக்கேன்தோசிஸ் நைகிரிக்கன்ஸ்னால் கா சும்மா காட்டும் ஆனால் இது வந்து ஒரு நோய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு பார்க்க முடியும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வயசு பத்து வயசு தான் இருப்பாங்க நல்ல வெயிட்டாக இருப்பாங்க அந்த பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கருந்திட்டுகள் கழுத்தில் நம்மளால் பார்க்க முடியும் இதை வந்து ஒபிசிட்டி காரணமாக வரக்கூடியது தான் அவங்கள வந்து உடல் பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் நம்ம மாத்தும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியா சரி பண்ண முடியும் பட் ஜுவனை அக்கேந்தோசிஸ் நைகிரிக்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஆண்களுக்கும் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்க முடியும் இது உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்கின் நல்லா இருக்கணும் க்ளோயிங்காக இருக்கணும் ஸ்கின் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கின் விட்டமின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி நல்லா இருக்கணும் ஏன்னா அது ஒவ்வொரு செல்களையும் வந்து புத்துணர்ச்சி அடைய செய்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு ஸ்கின் ரிப்பேரிங் விட்டமின் கூட நம்ம அதை சொல்லுவோம் ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடிய நிறைய உணவுகள் பெரிய நெல்லிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம உடலில் நிறைய சேர்த்துட்டு வர வர நமக்கு இந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸை கொஞ்சம் நம்ம ரிலீவ் பண்ணிக்க முடியும் முக்கியமாக இந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கிரேப் சீட் இருக்கு இல்லைங்களா நம்ம நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய கருப்பு திராட்சையினுடைய விதைகள் அதில் வந்து இந்த ரெட்டினோயிக் ஆசிட் வந்து நிறைய இருக்கு ஸோ இதை வந்து இன்னைக்கு நம்ம அயல் நாடுகளிலும் சரி குறிப்பாக இந்தியாவிலையுமே இதை வந்து நிறைய வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸாக நம்ம இதை பார்க்க முடியுது நியூட்ரியச்சுட்டிக்கல்ஸ்ல நிறைய இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த கருந்திராட்சி சாப்பிடும் பொழுது அந்த விதையை தூக்கி போடாமல் அதையும் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டினோயிக் ஆசிட் வந்து இந்த அக்கேந்தோசிஸ் நைகிரிகன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப குறைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அந்த ஸ்கின்னை வந்து பொழிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா தைராய்டு ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இதை நம்ம பார்க்க முடியும் அதனால நம்ம கண்டிப்பாக இந்த கருந்தட்டுகள் ஃபார்ம் ஆகும்பொழுது நமக்கு தைராய்டு சம்மந்தமான கோளாறுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக ஸ்கின் கம்ப்ளைண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா க்ரீம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சாலசிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த அக்கேந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்க்கு இந்த சாலிஸ்லிக் ஆசிட் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் உணவாக நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் நம்ம மிளகு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து வெள்ளை கருப்பு ரெண்டு ரகத்துலேயுமே இந்த சாலிஸ்லிக் ஆசிட் அதிகமாக இருக்குது ஸோ மிளக உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வந்தனாலே தான் அதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மிளகு வந்து தட்டி போட்டு காலையில் நேரத்தில் ஒரு த சுடுதண்ணி ஒரு டம்ளரில் வந்து கொஞ்சமாக கருப்பட்டை சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னாலே நிச்சயமாக இந்த சாலிஸ்லிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும் உணவில் இந்த எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணக்கூடிய உணவுகள் விஜிடபிள்ஸ் கீரை காய்கறிகளில் எதில் சாலிசிலிக் ஆசிட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல அதிகமாக இருக்குது தக்காளியில் அதிகமாக இருக்குது அந்த ம வெள்ளரிக்காய்லையும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை சுற்றி கருப்பாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க காரணம் அதில் இருக்கக்கூடிய சாலிஸ்லிக் ஆசிட் தான் ஸோ அதை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிகிட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருந்திட்டுகள் கருங்கூட்டம் மறையிறதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்கின் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க வேப்பம் பட்டையை வந்து நல்லா இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதையே குளியல் நீராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை மறையிறதை பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி வீட்டு முறைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அதை தாண்டி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நம்ம இதை நிரந்தரமாக குணப்படுத்திக்கவும் முடியும் இதே மாதிரி ஒரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்